எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி இன்றைக்கி ரெசிபியில் நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னென்னா உளுந்து முறுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளுடைய முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. உளுந்து முறுக்கு பண்ண போகிறோம். இது வந்து 1.5 கிலோ அரிசி. பச்சை அரிசி வந்து நம்ம நல்லா ஊற வச்சு காய வச்சு அதே மாதிரி எடுத்து, உளுந்து வந்து 300 கிராம் உளுந்து இதிலே வறுத்து பொன்னிறமாக இருக்கணும், ரொம்ப கலரெல்லாம் இருக்கணும், சும்மா மாநிறமாக வறுத்து அதுவும் அரிசியும் அரைச்ச பொடி தான் இது இப்போ நான் காமிச்சிட்ருக்குது இதில். ஸோ மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ அரிசி, 300 கிராம் உளுந்து, இவ்வளோதான். இது அரைச்ச பவுடர் தான் இது. இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் போட்டுக்கிறேன். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த உரலில் நான் சீரகம் வச்சுருக்கேன். இதை கொஞ்சமாக நான் நுணுக்கி அதில் போடணும். அப்புறம் வந்து வெண்ணெய், மெல்டட் வெண்ணெய் வந்து நல்லா டெம்பரேச்சர் இதில் இருக்குது, இது வந்து 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ஓ, ஸோ இதையும் இதில் போட்டு இன்னொன்று கொஞ்சமாக தண்ணியில் பெருங்காயத்தூளும் உப்பும் போட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு அதில் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். வெண்ணெயை போட்டு இப்போ நம்ம பிடிக்கிறோம் இல்லையா, சும்மா ஒரு கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணணும். அதில் ரொம்ப பிடிக்கலாம் வேண்டாம், 1-2 மா பண்ணிவிட்டு நம்ம அந்த மாவில் போட்டு பிசைய வேண்டியது தான். இந்த டம்ளருக்கு 1.5 டம்ளர் போட்டிருக்கோம் உளுந்து. இது வறுத்து இந்த பக்கம் பொன்னரமாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து அந்த பெருங்காயத்தை வந்து பெருங்காயம் உப்பு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியில் போட்டாச்சு, ஓமம் போட்டாச்சு, போட்டுட்டு அடுத்தது ஜீரகம். ஓகே, ஜீரகம் வந்து கொஞ்சமாக நுணுக்கியிருக்கேன். ஸோ இதையும் வந்து இதை போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் ஈக்குவல் குவான்டிட்டியில் ஓமமும் ஜீரகமும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து ஜீரகத்தை மட்டும் கொஞ்சம் நுணுக்கியிருக்கேன். ஓகே, அடுத்தது வெண்ணெயை போட்டு கொஞ்சம் லைட் வார்மில் நம்ம வந்து ஹாட் வாட்டர் போட்டு டே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் போட்டப்போ வெண்ணெயே அதில் போட்டாச்சு. வெண்ணெய் வந்து டெம்பரேச்சர் இதுன்னு சொன்னாங்க அந்த இதிலே இருக்குது. ஸோ வெண்ணெயை போட்டு நம்ம தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண வேண்டியதான். மிக்ஸ் பண்ணிட்டு மாவு வந்து இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி ரெடியாக இருக்குது. நான் வந்து 2 டைப் நச்சு எடுத்துருக்கேன். ஒன்று வந்து இதே நான் சின்னது எடுத்திருக்கேன், கொஞ்சம் இதில் வெண்ணெய் தடவி வச்சுருக்கேன். ஓகே, அடுத்தது வந்து மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் மேலே வச்சு பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அடுப்பு செட் பண்ணிவிட்டு இங்கே கீழே உட்காந்து தான் பண்ணுறேன். பட்டர் பேப்பர் எடுத்து சின்ன சின்னதாக ஒரு முறுக்கு சுற்றுற அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தான் இப்போ நம்ம முறுக்கு புளிய போகிறோம். ஸோ நான் ரெடியாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி 3 வாட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போடுவோம். எண்ணெய் ரெடியாக காய்ஞ்சிருக்கு, ரெடியாக காய்ஞ்சிட்ருக்கேன்.